தங்களின் மனம் கவர் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உடனே சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திடுங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது நெடிந்த உயரம் இல்லை எனினும் நீள்வட்ட வடிவ அழகிய முக வடிவையும் மீன் போன்ற வசீகரிக்கும் அழகிய சிறிய கண்களையும் ஈர்ப்பசை மிக்க சிரிப்பழகையும் தன்னகத்தை உடையவரும் ஆங்கிலோ இந்தியன் இனத்தைச் சேர்ந்தவராயினும் தமிழ் தெலுங்கு மற்றும் கன்னடம் எனும் பன்மொழி திரைப்படங்களில் குறைவாக தோன்றியிருப்பினும் நிறைவான நடிப்பை தந்தவரும் வைகாசி பொறந்தாச்சு என்ற திரைப்படம் மூலம் திரை உலகில் அறிமுகமாகி நடிப்பால் முத்துரை பதித்தவரும் காலத்தின் ஓட்டத்தால் சின்ன திரை கலைஞராக தன்னை நிலை நிறுத்தி கொண்டு மெட்டி ஒலியின் தனமாக, தங்கம் தொடரின் இளவஞ்சியாக, வம்சம் தொடரின் சின்ன பொன்னாக என ரசிகர்களின் மனம் கவர்ந்தவரும் முதல் காதல் திருமண தோல்வி, போராட்டங்கள், தாயார் மரணம் என தொடர் பேரிடிகளால் கடும் மன உளைச்சலுக்கு ஆட்பட்டு கலை உலகிலிருந்து முற்றிலும் விலகிய நிலையில் மன வலிகளுக்கெல்லாம் அருமருந்தாக மறுமணம், பாசமிகு கணவர், குடும்பம் என தற்போது மகிழ்ச்சிகரமாக வாழ்வில் பயணித்து வரும் திருமதி காவேரி அவர்களை பற்றித்தான். 1973 தமிழகத்தின் தலைநகராம் சென்னையைச் சேர்ந்த ஆங்கிலோ இந்தியன் தம்பதியருக்கு பிறந்த 5வது கடைக்குட்டி செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி ஆஞ்சிலோ மரிய கேண்டிஸ் டிகாஸ்டா எனும் இயற்பெயருடைய காவிரி ஆவார். இவருடன் 4 மூத்த சகோதரர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆவர். தந்தை டோனி டிகாஸ்டா அவர்கள் மெல்லிசை மாமன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இசைக்குழுவில் ட்ரம்ஸ் பிளேயராக பணிபுரிந்து வந்தவராவார். இவ்வாறு பெற்றோரின் பெரும் அரவணைப்பு, உடன் பிறந்த மூத்த சகோதரர்களின் பாசப்பிணைப்பினாலும் வளம் நிறைந்த நலமுடன் வளர்ந்து வந்த சிறுமி ஆஞ்சிலோ எனும் காவேரி தனது பள்ளி படிப்பை சென்னை சர்ச் பார்க் பள்ளியில் இனிதே ஆரம்பித்தார். எளிதில் யாரிடமும் உடனே பழகிவிடும் குணம் இல்லாதவரான ஆஞ்சிலோ பழகிவிட்டால் அவர்களுக்காக எதையும் செய்யும் துணிவு கொண்டவராவார். இவ்வாறு வளர்ந்து வந்தவரான ஆஞ்சிலோ அவர்களுக்கு விரல் விட்டு எண்ணிவிடும் அளவுக்கே நட்பின் வட்டாரம் அமைந்தது என்றே கூறலாம். முதலில் கலையார்வம் அற்றவரான ஆஞ்சிலோ பள்ளியின் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று பின்னர் கலையார்வம் உடையவராகவே மிளர்ந்து வந்தார். இவ்வாறு கலை கல்வி என சிறப்புடன் வளர்ந்து வந்த ஆஞ்சிலோ அவர்கள் 9ஆம் வகுப்பை எட்டிய வேளையில் திரை உலக வாய்ப்பு தானாகவே தேடி வந்தது. அதாவது 1988 தமிழ் அன்னை சினி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் லியாக்கத் அலிகான் கதை வசனத்தில், செந்தில் நாதன் இயக்கத்தில் விஜயகாந்த், ராதிகா நடிப்பில் வெளியான பூந்தோட்ட காவல்காரன் என்ற திரைப்படத்தில் ஆனந்தின் இணையாக தோன்ற வாய்ப்பு தந்தையின் மூலமாக வந்தது. ஆனால் எதிர்பாராத சில காரணங்களால் அத்திரைப்படத்தில் தோன்றி நடிக்க வாய்ப்பில்லாமல் போனது. ஆஞ்சிலோ இருக்க வேண்டிய கதாபாத்திரத்தை தான் பின்னர் வாணி விஸ்வநாத் அவர்கள் ஏற்று நடித்தார். திரைப்படமும் மாபெரும் வெற்றியை பெற்றது. இதன் பின்னர் திரைப்படங்களை பற்றியே எண்ணாது தனது பள்ளி படிப்பில் தனது முழு கவனத்தையும் நன்கு செலுத்தி வந்த ஆஞ்சிலோ அவர்கள் பின்னர் 12ஆம் வகுப்பு பள்ளி படிப்பை வெற்றிகரமாக முடித்து கல்லூரியில் சேர்வதற்காக ஆயத்தமாகி வந்த நிலையில் கல்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வண்ணமாக திரை வாய்ப்பு ஒன்று தேடி வந்தது. இதன் அடிப்படையில் இயக்குனர் ராதா பாரதி அவர்களின் வற்புறுத்தலின் பேரில் அனுமதி அளித்த பெற்றோரின் சம்மதத்தின் அடிப்படையில் 1990 அன்பாலயா பிலிம்ஸ் தயாரிப்பில் ராதா பாரதி கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் அறிமுக நாயகன் பிரசாந்தின் இணை அறிமுக நாயகியாக ஆஞ்சிலோ என்ற இயற்பெயர் இல்லாமல் காவேரி என்ற பெயரில் வைகாசி பொறந்தாச்சு என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரை உலகில் முதன் முதலில் அறிமுகமானார் காவேரி அவர்கள். குமரேசன் என்ற பிரசாந்தின் இணை ரஞ்சிதா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று பாண்டித்துறை எனும் பிரபாகரின் மகளாக தோன்றிய காவேரிக்கு பின்னணி குரல் தந்தவர் குணச்சித்திர நாயகி கோகிலா ஆவார். கதையின்படி தகப்பன் யார் என்று தெரியாமல் ஊராரால் கேலி செய்யப்படும் வேதனை மிக்க நாயகனாக லக்ஷ்மி எனும் சுலக்ஷனாவின் மகன் குமரேசனாக வளரும் பிரசாந்த் தனது வேதனையை மறைக்க பள்ளியில் குறும்புகள் பல செய்து நண்பர்களின் தலைவனாக பிரகாசிக்கும் வேளையில் ஊர் தலைவரின் மகளாக அவ்வூருக்கு வந்து பள்ளியில் இணையும் ரஞ்சிதா எனும் காவேரி முதலில் குமரேசனுடன் மோதல் போக்கினை கடைபிடித்து பின்னர் வழக்கப்படி காதலர்களாக மாறிவிடுவதும் தந்தை பாண்டித்துறையால் எதிர்க்கப்படுவதும் என கதையம்சம் நீண்டு காதலர்கள் இறுதியில் எவ்வாறு இணைகிறார்கள் என்ற அடிப்படையில் வளர்ந்து சுகமாக நிறைவுறும்.
குமரி முத்துவின் மாப்பிள்ளையாக தோன்றி நகைச்சுவையால் அதகளப்படுத்தியிருக்கும் சின்ன ராசுவான ஜனகராஜின் நடிப்பை இன்று நினைத்தாலும் வேதனைகள் சற்று மறந்துதான் போகும். தேனிசை தென்றல் தேவா அவர்களின் இசை வாழ்வின் ஒரு திருப்பு முனையை மேற்கண்ட திரைப்படம் ஏற்படுத்தியது என்றே கூறலாம். தேவா காளிதாசன் பாடலிசை கூட்டணியில் வெளியான அத்துணை பாடல்களும் மெகா ஹிட்டாகும். மனு சித்ரா பின்னணியில் ஒலித்த சின்ன பொண்ணுதான் வெட்கப்படுது, எஸ்பி பாலசுப்பிரமணியம் சித்ரா பின்னணியில் ஒலித்த நீலக்குயிலே நீலக்குயிலே நெஞ்சுக்குள் என்ன குற, எஸ்பிபியின் துள்ளிசை பின்னணியில் ஒலித்த தண்ணி குடம் எடுத்து போன்ற பாடல்களை 1990களின் திரை ரசிகர்களால் கண்டிப்பாக மறந்திருக்க இயலாதுதான். மேற்கண்ட திரைப்படத்தின் மூலம் ரசிகர்களின் பெரும் வரவேற்பையும் பேரபிமானத்தையும் நன்கு பெற்ற காவேரியை தமிழ் திரையுலகம் நன்கு பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றுதான் கூற வேண்டும். இதன் பேரில் உன்னை நான் வாழ்த்துகிறேன் மற்றும் பந்தய குதிரைகள் எனும் திரைப்படங்களில் தோன்றி வந்தவரின் வசீகர தோற்ற பொலிவை கண்ட தெலுங்கு கன்னட திரையுலகம் காவேரியை தன்பால் வரவேற்றது. இதன் அடிப்படையில் 1990 த்ரீ மேன் அண்ட் எ கிரெடில் என்ற பிரெஞ்சு நாவலை தழுவி ஜெகபதி பாபு நடிப்பில் வெளியான சின்னாரி முண்டுள்ள பாப்பா என்ற நகைச்சுவை திரைப்படம் மூலம் தெலுங்கு திரையுலகில் அறிமுகமான காவேரி அவர்கள் பானுச்சந்தரின் சாகசம் என்ற திரைப்படத்திலும் தோன்றி தெலுங்கு ரசிகர்களையும் நன்கு கவர்ந்தவராவார். இதை போலவே சூரி என்ற திரைப்படம் மூலம் கன்னட திரையுலகிலும் தோன்றி முத்திரை பதித்தார் காவேரி அவர்கள். இதனைத் தொடர்ந்து 1992 வெளியான போக்கிரி தம்பி என்ற திரைப்படத்தில் ஆனந்தராஜின் இணையாக, கண்ணனின் இணையாக செண்பகம், ஆர் பாண்டியராஜனுடன் படிக்கிற வயசுல உள்ளிட்ட திரைப்படங்களில் தோன்றி நடித்து வந்த காவேரி அவர்களின் திரை வாழ்வின் திருப்பு முனையாக அமைந்த திரைப்படம்தான் 1994 ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் பி வாசு கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் விஜயகாந்த் மீனா நடிப்பில் வெளியான சேதுபதி ஐபிஎஸ் என்ற திரைப்படமாகும். சேதுபதி ஐபிஎஸ் ஆக தோன்றி நடித்த விஜயகாந்தின் வாய் பேச முடியாத தங்கை சரஸ்வதியாக தோன்றிய காவேரி அவர்கள் தீவிரவாதிகளின் தலைவனாக தோன்றிய கசன்கானின் மனைவியாக பின்னர் மானம் பறிபோகும் நிலையில் தனது அண்ணி சந்திரமதியான மீனாவால் கொல்லப்பட்டு மானம் காப்பாற்றப்படும் கலங்க வைக்கும் கதாபாத்திரத்தில் தோன்றி நடித்திருப்பார். வெள்ளித்திரையில் தோன்றி நடிக்கும் வேளையிலேயே 1992 சென்னை தொலைக்காட்சி நிலைய தொடர்களான சுமதி, அந்த ஒரு நிமிஷம் உள்ளிட்ட நாடகங்களில் தோன்றி நடித்து வந்த காவேரிக்கு திரைப்பட வாய்ப்புகள் குறைந்த வேளையில் தனியார் தொலைக்காட்சிகளின் வரவும் மெகா தொடர்களும் மிக பெரும் வாய்ப்புகளை தேடி தந்தன என்றே கூற வேண்டும். இதன் பேரில் சினேகா அந்த ரங்காலு உள்ளிட்ட தெலுங்கு தொடர்களில் தோன்றி நடித்து வந்த காவேரி அவர்கள் 1999 வெளியான பஞ்ச வர்ணக்கிளி என்ற தனியார் தொலைக்காட்சி தொடர் மூலம் தமிழ் மெகா தொடரில் கால் பதித்தார். இதனைத் தொடர்ந்து துருபிடிக்கும் மனசு, ஆனந்த பவன், ருத்ர வீணை, சூர்யா, காவேரி, அரசி, கஸ்தூரி, மீரா, கொடிமுல்லை, விளக்கு வச்ச நேரத்தில், காயத்ரி என்று அடுக்கிக் கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற தொடர்களில் தோன்றி நடித்து வந்த காவேரியை புகழின் உச்சாணி கொம்பில் அமர வைத்து அழகு பார்த்த தொடர்கள்தான் மெட்டி ஒலி, தங்கம் மற்றும் வம்சமாகும். மிகவும் யதார்த்தமிக்க நடிப்பால் சின்னத்திரை ரசிகர்களை நன்கு கவர்ந்து நடித்து வந்தார் காவேரி அவர்கள். இப்பேற்பட்ட சிறப்புமிக்க காவேரி அவர்கள் 1998 தனக்கு நன்கு அறிமுகமான ஒளிப்பதிவாளர் வைத்தி அவர்களுடன் ஏற்பட்ட நட்பு பின்னர் காதலாக மலர்ந்து 2003 திருமணத்தில் முடிந்தது. காதல் கணவரின் வேண்டுகோளுக்கிணங்க தன்னை தேடி வந்த 5 மெகா தொடர்களின் வாய்ப்பினை நிராகரித்துவிட்டு இல்லற வாழ்வில் இனிதே பயணித்து வந்த நிலையில் கணவரின் துரோகச் செயலாக தனது மாமன் மகளை கணவர் வைத்தி புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் திருமணம் செய்ய முற்படும் வேளையில் காவேரியின் புகாரை அடுத்து நடவடிக்கை எடுத்த காவல்துறை வைத்தி மீது வழக்கு பதிவு செய்து சட்ட நடவடிக்கைகளை நன்கு மேற்கொண்டது. இதன் பின்னர் உடைந்த கண்ணாடிகளை ஒட்ட வைப்பது வீண் என்ற வாக்கியத்திற்கு இணங்க இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட தொடர் கருத்து வேறுபாடுகளால் ஒரு கட்டத்தில் தம்பதிகள் இருவரும் பரஸ்பரம் பிரிந்தனர். இதன் பின்னர் மீண்டும் கலைத்துறையில் கால் பதித்து தனது கவலைகளை மறக்க கலை பயணத்தை ஆரம்பித்த காவேரி அவர்கள் எண்ணற்ற மெகா தொடர்களில் நடித்து வந்த நிலையிலும் காலத்தின் ஓட்டத்தாலும் பழையன துயர்களையெல்லாம் மறந்து மகிழ்ச்சிகரமாக பயணித்து வந்த நிலையில் காவேரி அவர்களின் வாழ்வின் பேரிடியாக தாயாரும் மறைந்து விடவே சொல்லொன்னா மன துயர்களால் பாதிக்கப்பட்ட காவேரிக்கு தனது அண்ணன் மார்க் மூலம் அறிமுகமானார் ராகேஷ் அவர்கள்.
இவர் கர்நாடக மாநிலம் உடுப்பியைச் சேர்ந்தவர் மட்டுமின்றி சென்னை வேளச்சேரியில் மருந்து நிறுவனம் ஒன்றையும் சோலார் நிறுவனத்தையும் நடத்தி வரும் தொழிலதிபர் ஆவார். மேற்கண்ட ராகேஷுடன் ஏற்பட்ட நட்பு தனது வாழ்வில் வசந்தத்தை ஏற்படுத்த இதன் பேரில் சென்ற நட்பின் பயணமானது 6 மாதங்கள் நீடித்து பின்னர் அது காதலாக மலர்ந்து பெற்றோர்களின் கடும் எதிர்ப்பையும் மீறி 2013 விழுப்புரம் மாவட்டம் ரிஷிவந்தியம் அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்தில் நண்பர்கள் புடை சூழ இனிதே திருமணத்தில் முடிந்தது. இதன் பின்னர் இல்லற பொறுப்புகளை ஏற்று திறம்பட செயல்பட வேண்டும் என எண்ணிய காவேரி அவர்கள் ஒப்பந்தப்படி தனது கைவசம் இருந்த காயத்ரி மற்றும் வம்சம் ஆகிய தொடர்களில் தனது காட்சி பதிவுகளை முழுமையாக முடித்து கொடுத்த பின்னர் கலை உலகிற்கே குட் பை கூறிவிட்டு தனது அன்பு கணவருடன் அவருடைய சொந்த ஊராகிய உடுப்பியிலேயே நிரந்தரமாக தங்கிவிட்டார். அவ்வப்போது தனது கணவர் சார்ந்த பணிகள், தனது உறவுகளை சந்திப்பதற்காக சென்னை வந்து செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார் காவேரி அவர்கள். தனது வாழ்வில் சந்தித்த போராட்டங்கள், உயிரையும் விட மேலான தனது தாயாரின் மறைவு ஆகியவற்றால் மனதளவில் பாதிக்கப்பட்டு அதனால் விளைந்த உடல் பாதிப்புகள், அதற்காக எடுத்துக்கொண்ட மருந்துகளின் விளைவுகளால் நிலைகுலைந்து போன திருமதி காவேரி அவர்கள் தனது கணவர் மற்றும் அவர்தம் குடும்பத்தினரின் பேரன்பினால் மீண்டு வந்ததுடன் தற்போது மகிழ்ச்சிகரமான வாழ்வில் தனக்கு தன் கணவர் குழந்தையாக, கணவருக்கு காவேரி ஒரு குழந்தையாக என வாழ்வின் கவலைகளையெல்லாம் மறந்து நலமுடன் பயணித்து வருகின்றனர். தனது தேர்ந்த நடிப்பால் வெள்ளித்திரை மட்டுமின்றி சின்னத்திரை தொடர்கள் மூலம் ரசிகர்களை கவர்ந்து தற்போது இல்லற வாழ்வில் இனிமையாக தனது வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து வரும் திருமதி காவேரி அவர்கள் பூரண அமைதி மிகுந்த வாழ்வில் வளங்கள் நிறைந்த நலத்துடன் நீடூழி வாழ அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி இவரை போன்ற மறக்க முடியாத கலை உலக நட்சத்திர நாயகியர்களான மஞ்ச குளிச்சு அள்ளி முடிச்சு என்ற 16 வயதினிலே ஹிட் பாடல் நாயகியும் இயக்குனர் மகேந்திரனின் துணைவியுமான திருமதி பிரேமி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் பிரபல கன்னட திரையுலக இயக்குனரின் மனைவியும் வில்லி குணச்சித்திர கலைஞரும் எதிர் நீச்சல் தொடரின் நாயகியுமான திருமதி சத்திய பிரியா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் வாழையடி வாழை நவரத்தினம் திரைப்புகழ் நாயகியும் ஜமீன்தாரின் பேத்தியும் சுந்தரி சீரியல் மெகா தொடரின் அப்பத்தா நாயகியுமான பி.ஆர். வரலட்சுமி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட திரைக்கலை நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் புகைப்படங்கள் அடங்கிய வாழ்க்கை பயணத்தை தாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களைப் போன்ற மறக்க முடியாத திரைக்கலை நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மெக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மெக்ஸ் டிவியுடன். நன்றி.